உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. புதிய படத்தில் பாடும் சிம்பு. சிம்பு தனது அடுத்த படத்தை நடிப்பதற்காக தனது உடல் எடையை குறிக்க வெளிநாட்டில் கடுமையான பயிற்சி எடுத்துட்டு வராரு. இவருக்கு கடைசியாக வெளிவந்த வந்தா ராஜாவத்தான் ஒருவன் படம் தோல்வி அடைந்ததை அடுத்து அடுத்த படம் வெற்றி படத்தை கொடுக்க வேண்டும் என கடுமையாகவும் பயிற்சியிலே இறங்கியிருக்காரு சிம்பு. இவரோட அடுத்த படம் மாநாடு என்று ஏற்கனவே படக்குழு அறிவித்திருந்த நிலையில அந்த படம் நிறுத்தப்பட்டது என சமூக வலைதளங்களில் தகவல் பரவிட்டு வந்தது. இதனைத் தொடர்ந்து அப்படத்தின் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி தனது ட்விட்டர் பக்கத்தில் அந்த தகவல் எல்லாம் வதந்தியே, படத்தின் வேலைகள் விறுவிறுப்பாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது எனவும் பதிவிட்டிருந்தாரு. மாநாடு படத்தின் இயக்குனர் வெங்கட் பிரபு சிம்பு படத்திற்கு முன் தலா அஜித்துடன் இணைவார் என சில தகவல்களும் பரவி வந்தன. ஆனா மாநாடு படத்தின் வேலைகள் மும்முரமா நடந்து வருவதாக படக்குழு தரப்பிலிருந்து உறுதியான தகவல் வெளியாகி இருக்கு. இதனால சிம்பு வெங்கட் பிரபு இனியும் படம் மிக விரைவில் ஆரம்பமாகவும் இருக்கு. சிம்பு தற்போது தனது உடல் அமைப்பை உடல் எடையை குறைத்து விட்டதாக மகத் ஒரு புகைப்படத்தை வெளியிட்டிருந்தாரு. அதனை தொடர்ந்து அவர் இன்னொரு படத்தையும் வெளியிட்டிருந்தாரு. அதுல ஹரிஷ் கல்யாண், மகத், சிம்பு மூவரும் இருக்கும் புகைப்படத்தையும் வெளியிட்டிருந்தாரு. அதுல மூவரும் இணைந்து ஒரு பாடலை பாட உள்ளார்களாம். அப்படத்தின் பெயர் என்ன என்பதை வெளியிடல. சிம்பு ஏற்கனவே பல படங்களை பாடியிருக்காரு. இவர்கள் மூவரும் இணைந்து பாடுவது இதுவே முதல் முறையாகும். ஷூட்டிங்கில் கோபமான நயன்தாரா. தமிழ் சினிமாவில் அதிக எதிர்பார்ப்புல இருக்கும் ஒரு படம்னா தளபதி 63 படம் சொல்லலாம். இப்படம் இந்த வருடத்துல அதிக பட்ஜெட்ல எடுக்கப்படும் படமாக இருக்கு. இதன் ஷூட்டிங் அட்லீ வேக வேகமாக எடுத்துட்டு வராரு. தளபதி விஜய் ஷூட்டிங் பிஸியாக இருக்காரு. சமீபத்துல பாத்தீங்கன்னா இந்த பட ஷூட்டிங்ல நயன்தாராவும் கலந்து கொண்டிருக்காங்க. அதன் புகைப்படங்களும் வீடியோக்களும் வெளியாகி வைரலும் ஆனது. ரசிகர்கள் தன்னை பார்க்கத்தான் ஆர்வமா வராங்க என்பதால அவர்களை தினமும் பார்த்து செல்றாரு தளபதி விஜய். ஷூட்டிங் இரவு நேரங்களில் நடந்தாலும் ரசிகர்கள் அந்த இடத்துல குவிந்துட்டு வராங்க. இரவு நேரத்திலும் ரசிகர்கள் குவிந்து விடுவதால அந்த இரவு நேரத்திலும் ரசிகர்களை பார்த்து விட்டு செல்கிறாரு தளபதி. சமீபத்தில் கூட ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து ஒரு வீடியோ லீக் ஆனது. இதனால ரசிகர்கள் கோபமானாங்க. யாரையும் ஷூட்டிங் வீடியோவை பகிர வேண்டாம்னு ரசிகர்களும் கூறிட்டு வந்தாங்க. இதனைத் தொடர்ந்து ஷூட்டிங் நடக்கும் இடங்கள்ல அதிக அளவு ரசிகர்கள் குவிவதால போலீஸ் பாதுகாப்பு படக்குழு வச்சிருக்காங்க. பல ரசிகர்கள் தளபதி விஜய் பார்த்து வந்தவண்ணுமே இருக்காங்க. நயன்தாராவும் ரசிகர்களை பார்த்து கையசைத்து செல்லும் வீடியோக்களும் வெளிவந்திருக்கு. இவ்வளவு போலீஸ் பாதுகாப்பை மீறி எந்த ஒரு அனுமதியும் இல்லாம நயன்தாரா பார்த்த ஒரு துணை இயக்குனர் சென்றிருக்காரு. அவர் நயன்தாராவிற்கு கதை சொல்வதற்காக உள்ளே சென்றிருக்காராம். இதற்கு முன் நயன்தாரா நடித்த ஒரு படத்தில் அவர் பணியாற்றியும் இருக்காரு. இந்த உதவி இயக்குனரை பார்த்ததும் நயன்தாராவிற்கு அதிர்ச்சியால இவ்வளவு போலீஸ் பாதுகாப்பு இருந்தா இவர் எப்படி உள்ள வந்தார் என்பதுதான். இதனால கோபமடைந்த நயன்தாரா தனது ஜிம் பாய் சொல்லி அந்த உதவி இயக்குனரை வெளியே அனுப்ப சொல்லியிருக்காரு. இதனால அந்த உதவி இயக்குனர் தெரிந்தவர்களையே இப்படி நடத்தி இருக்கிறாரே நயன்தாரா என ஆதங்கமாக உள்ளாரு. இந்த தகவலை தெரிந்தவர்களிடம் சொல்லிட்டும் வராரு. இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்தியை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.